ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி. கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். புதிய நாள் காலை வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். புதிய வாரத்திற்காய் ஸ்தோத்திரம். வாரத்தின் முதல் நாளிலே, உயிர்த்தெழுந்த நாளிலே, இயேசு கிறிஸ்து எங்களுக்காக உயிர்த்தெழுந்த நன்னாளிலே, ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. எவ்வளவு தடைகள் இருந்தாலும் நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படிக்கு எங்கள் உள்ளம் எந்த விதத்திலும் தடைபட முடியாது. கர்த்தர், நீர் எங்கள் ஆத்துமாவிலே பலன் தந்து எங்களை நீ தைரியப்படுத்தி இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதுகாப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் ஆண்டவரே, நீர் போதுமானவர் ஆண்டவரே, நீர் அற்புதமானவர் ஆண்டவரே, நீர் அதிசயமானவர் ஆண்டவரே, நீர் ஆலோசனை கர்த்தர் ஆண்டவரே, நீர் வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே, நீர் மகத்துவம் உள்ள தேவன் ஆண்டவரே, நீர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர் ஆண்டவரே. மாலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை ஆண்டவரே. எங்கள் முகத்தை நீர் வெட்கப்படுத்தவே இல்லை ஆண்டவரே. நீர் எங்கள் முகத்தை நீர் வெட்கப்படுத்தவில்லை ஆண்டவரே. எங்கள் வெட்கத்திற்கு பதிலாக நீர் இரட்டிப்பாய் உடுத்துவிக்கிற தேவனப்பா. ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே நாங்கள் ஆண்டவரே சிந்தித்தோம், எங்களுடைய வாழ்க்கை என்னாகுமோ, எங்களுடைய நிலைமை என்னாகுமோ, எங்கள் சூழ்நிலை என்னாகுமோ என்று. ஆனாலும் இந்த 6 மாதமும் எங்களை பாதுகாத்தீரே, எங்களை வாழ வைத்தீரே. ஓ, எங்களை வாழ வைத்த தெய்வமே, இருளான வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமாக மாற்றி தந்தீரே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். இரத்தத்தால் ஜெயம். இரத்தத்தினால் ஜெயம். இரத்தத்தால் ஜெயம். தேவன், இன்றைக்கும் நீர் ஜீவனுள்ளவராக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை நேசிப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை உயர்த்துகிறோம். 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 உம்மை உயர் உம்மை உயர்த்துகிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். 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 தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம். இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மெய்ப்பெரும் கண்காணியமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்தவரே. நாங்கள் எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்களை எங்களுக்காக செய்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்களை எங்களுக்காய் செய்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் யோசித்து பார்க்க முடியாத, நாங்கள் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நீர் எங்களுக்காக செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இரட்டிப்பான நன்மைகளை எங்களுக்கு தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. காலை நேர ஆண்டவரே ஆராதனை உமக்குத்தான் ஆண்டவரே.
எங்களுக்காய் இரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவுக்கு ஆராதனை, எங்களை மீட்டு கொண்ட கர்த்தருக்கு ஆராதனை, ஓ வானத்தை பூமி படைத்த தெய்வத்திற்கு ஆராதனை. ஆராதனை செலுத்துகிறோம், ஆராதனை செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்மை செய்கிறவருக்கு ஓ துதி, உள்ளத்தோடு துதியின் ஆடை அணிந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ கர்த்தர், எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்துக்கொண்டு நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லப்பட்டது போல, ஆண்டவரே எங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு நாங்கள் உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தெய்வ வீட்டின் மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ, அலங்காரவாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, வீட்டின் யாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ, ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட தூயவர் சுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரி சுவையே ஆண்டவரே ஆராதிக்க வந்திருக்கிறோம். இடத்தில் நாங்கள் அன்பு கூற வந்திருக்கிறோம், நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம், நாங்கள் உயர்த்துகிறோம். நீ பெரியவர் ஆண்டவரே, நீர் அற்புதமானவர் ஆண்டவரே, நீர் அதிசயமானவர் ஆண்டவரே, நீர் ஆலோசனை கர்த்தர் ஆண்டவரே, நீர் வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே, நீர் நித்திய பிதா ஆண்டவரே, நீர் சமாதானத்தின் பிரபு ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நன்றி உள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே, நன்றி உள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, உடைய இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ காட். ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம், 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 உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இது நல்ல காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்க, உம்மை உயர்த்த எங்களுக்கு பலன் தாரும். கிருபை எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமென் ஆமென் ஒரு பாடலை கூட நாம் பாடுவோம் என்னாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாளுமே துதிப்பாய் இந்நாள் வரை உன்னதனார் செய்த எண்ணிலா நன்மைகள் யாவையும் மறவாதே ஆமென் இந்த நாள் வரை ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் நானும் ஒருபோதும் மறக்க கூடாது ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் இந்த காலை நேரத்திலே நம்மை அவர் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து இந்த அருமையான பாடல் எழுதப்பட்டிருக்கிறது நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வர்களாக இருக்க வேண்டும் எல்லாவற்றிலும் நன்றி சொல்ல வேண்டும் ஆமென் எல்லாவற்றிலும் நன்றி சொல்ல வேண்டும் ஒரு நல்ல ஒரு வேடிக்கையான கதை ஒன்று இருக்கிறது ஒரு அமைச்சர் எதை சொன்னாலும் என்ன நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று அந்த அமைச்சர் சொல்வாராம் இப்பொழுது அரசனும் அமைச்சரும் மிகவும் நண்பர்கள் இப்பொழுது இருவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அரசன் தன் அருகில் இருந்த பழங்களை எடுத்து அதை ஒரு கத்தியை வைத்து நறுக்கி அதை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறான் நாட்டு நடப்புகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அரசனுடைய கைகள் விரல்களிலே ஒரு காயம் பட்டுவிட்டது நல்ல ஆழமான காயம் இரத்தம் பீரிட்டு வருகிறது அரசன் அலறுகிறான் உடனே அமைச்சர் சொன்னார் எல்லாம் நன்மைக்கே உடனே அரசனுக்கு கோபம் கையை அறுத்து விட்டேன் அமைச்சர் என்னை பார்த்து அதான் ஒரு மரியாதையே இல்லாமல் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கி சிரித்து கொண்டிருக்கிறானே அப்படின்னோடனே இவனை சிறையில் அடையுங்கள் என்று சொல்லிவிட்டார் உடனே அமைச்சரும் எல்லாம் நன்மைக்கு என்று சிரித்து கொண்டே சிறைக்கு போய்விட்டார் அரசனுக்கு இன்னும் கோபம் இவன் எதை சொன்னாலும் இதையே சொல்லி கொண்டிருக்கிறான் அடுத்த நாள் அரசனுக்கு மிகவும் ஒரு மனச்சஞ்சலம் தன்னுடைய அருமை நண்பன் ஆனாலும் அவனுக்கு அந்த அதிகார பதவி அவனை ஆட்டி படைக்கிறபடினாலே அவனுக்கு ஒரு சஞ்சலம் அவனை விடுதலையாக்கவும் முடியவில்லை அவனை சிறையில் போட்டதும் வேதனை கை ஒரு பக்கம் அறுபட்டிருக்கிறது சரி வேட்டைக்கு போகலான்னு போனானாம் அங்கே ஆதிவாசிகளிடம் சிக்கிக்கொண்டான் ஆதிவாசிகளிடம் சிக்கிக்கொண்ட உடனே அங்கே அவனை நரபலி செலுத்துவதற்காக கட்டி தொங்க விட்டு விட்டார்கள் அப்பொழுது எல்லாம் நன்மைக்கே என்று இந்த அமைச்சர் சொன்னது இந்த அரசனுக்கு இன்னும் ஆத்திரத்தை மூட்டியது அவன் சொல்லுகிறான் டேய் நான் ராஜா என்னை விட்டு விடுங்கள் என்று ஆனாலும் அவர்கள் அவருடைய பாசை புரிவதாக இல்லை ஒருவன் வருகிறான் நரபலி செலுத்துவதற்கு முன்பு அரசனை சோதிக்கிறான் பார்த்தால் கையில் ஒரு பெரிய காயம் இருக்கிறது உடனே அந்த தலைவனை கூப்பிட்டான் அவர்கள் பாசையில் ஏதோ சொன்னான் அவன் சொன்ன காரியம் இவனுக்கு அடிபட்டு இருக்கிறது இதை நம்முடைய கடவுளுக்கு செலுத்த முடியாது ஆகவே இவனை விட்டு விடுங்கள் உடனே இவனை அரசனை அவிழ்த்து விட்டார்கள் தப்பித்து ஓடி வந்து விட்டான் அப்பொழுதுதான் புரிந்தது எல்லாம் நன்மைக்கே என்று சொன்ன காரியம் உடனே அமைச்சரை வெளியே கொண்டு வர சொன்னான் அரசன் அரண்மனைக்கு வந்து அந்த அமைச்சரை வெளியே கொண்டு வாருங்கள் உடனே அப்பொழுதும் எல்லாம் நன்மைக்கே என்று சிரித்து கொண்டே வந்தான் அரசனுக்கு கோபம் மீண்டும் ஒரு பக்கம் கோபம் ஒரு பக்கம் சிரிப்பு ஒரு பக்கம் வருத்தம் என்னப்பா என்ன சொன்னாலும் நன்மைக்கே என்று சொல்லி கொண்டிருக்கிறாய் ஆம் அரசே நேற்று நீங்கள் என்னை சிறையில் போடாவிட்டால் இன்றைக்கு நான் உங்களோடு கூட வேட்டைக்கு வந்திருப்பேன் உங்களை விட்டிருப்பார்கள் என்னை கொன்று போட்டிருப்பார்கள் எனக்கு எந்த காயமும் இல்லை ஆகவே நீங்கள் சிறையில் போட்டது எனக்கு நன்மைக்கு தான் பாருங்கள் இப்படிதான் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார் எல்லாம் நன்மைக்கு எது நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில நன்மைக்கு தான் உலக பிரகாரமாக இது ஒரு கதையாக இருந்தாலும் பல பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது சில நேரங்களில் வேதனைகள் நமக்கு நன்மைக்கு சில நேரங்களில் வியாதிகள் நமக்கு நன்மைக்கு கண்ணீர் நமக்கு நன்மைக்கு கஷ்டங்கள் நமக்கு நன்மைக்கு ஹல்லேலூயா வேதம் சொல்லுகிறது இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல ஆகவே ஒரு பெரிய பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க வேண்டியவர்கள் இந்த உலகம் ஒரு நாள் நம்மை விட்டு மாறி போகும் இந்த உலகம் உலகத்தின் வேஷங்கள் எல்லாம் கடந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் விருப்பம் கொள்ளாதிருங்கள் இந்த உலகம் அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது உலகத்தின் சந்தோஷம் சில நேரங்களிலே அந்த நேரத்தில் தான் அது சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் அது நம்மை ஒரு இனம் புரியாத வேதனைக்கு நேராகத்தான் நடத்தும் ஆனால் பரலோக சந்தோஷம் என்றென்றைக்கும் அழியாதது என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று இயேசு
நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென். அவருடைய சமாதானம், அவருடைய இரக்கம், அவருடைய தயவு நம்மை நடத்துகிறது. ஆமென். பாடுமா, என்னாலுமே துதிப்பா, இந்நாள் வரை உன்னதனார் செய்த எண்ணிலா நன்மைகள் யாவும் மறவாதே. என்னாலுமே துதிப்பா, என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா, இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த இந்நாள் வர என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாதே. என்னாலுமே துதிப்பா, என்னாத்துமாவே என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா. பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தாரே, பாவங்கள் பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாழான மாறினில் வைத்த மகாதயவை எண்ணி என்னாலுமே துதிப்பா. என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா. இந்நாள் வரை, இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த இந்நாள் வரையிலே என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாதே. என்னாலுமே துதிப்பா, என்னாத்து எத்தனையோ கிருபை உன் உயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை நித்தம் மூனை மூடி சூட்டினதுமன்றி, நித்தம் மூனை மூடி சூட்டினதுமன்றி, நேயமதாகவே ஜீவனை விட்டதால் என்னாலுமே துதிப்பா. என்னாலுமே என் ஆத்து என்னாலுமே துதிப்பா, இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த இன்னில்லா நன்மைகள் யாவும் மறவாதே. என்னாலுமே துதிப்பா, எந்த நாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா. நன்மையால், நன்மையால் உண்வாயை பூர்த்தியாய், நன்மையால் உண்வாயை உண்வயது கழுகை போல், உண்வயது கழுகை உண்வயது கழுகை போர் பாலம் கொண்டு ஓங்கும் இளமை போலாகவே செய்ததால் என்னாலுமே துதிப்பா. என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா, இந்நாள் வரையிலே என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாதே. என்னாலுமே துதிப்பா, எந்த நாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா. பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே, பூமிக்கும் வானத்துக்கும் தேவ பயமுள்ளவர், தேவ பயமுள்ளவர் மேலாவர் அருள், பயமுள்ளவர் மேலாவர் அருள், சாலவும் தங்குமே
சத்தியமே இது என்னாளுமே துதிப்பார் என் ஆத்துமாவே நீ என்னாளுமே துதிப்பார் எந்த நாத்துமாவே நீ என்னாளுமே துதிப்பார் இந்நாள் வரை இந்நாள் வரையிலே உன்னத நாற் செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாதே என்னாளுமே துதிப்பா என் ஆத்துமாவே நீ என்னாளும் மன்னிப்பு மாட்சிமையா மன்னிப்பு மாட்சிமையா மாதேவன் அருளும் மன்னிப்பு மாட்சிமையா இன்னுவையா என்னுவாயோ கீழக்கு மேற்கின் தூரமே என்னுவாயோ கீழ தூரமே என்னால் உன் பாவம் அகன்றது தூரமே என்னாளுமே துதி என்னாளுமே நீங்க துதிக்கணும் என்ன நடந்தாலும் துதிக்கணும் எது நடந்தாலும் துதிக்கணும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யோபு சொன்னது போல கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் நம் பிறப்பிற்கு முன்பவே நம்ம எங்க இருக்கணும் என்ன செய்யணும் எப்படி இருக்கணும் இத்தனை மணி இந்த தேதியிலிருந்து இத்தனை மணி இந்த தேதி வரைக்கும் தான் இங்க இருக்கணும் ஓ அதுக்கு மேல அவருடைய சுத்தம் கர்த்தர் கொடுப்பான் கர்த்தர் எடுப்பான் கர்த்தர் கொடுத்ததை எடுப்பார் என்றால் அதை காட்டிலும் சிறப்பானதை தருவான் அதை காட்டிலும் சிறப்பானதை உனக்கு தருவார் ஹல்லேலூயா ஆண்டவர் சிறப்பானவர் அவர் சிறந்தவர் என்னாளுமே துதிப்பா என் ஆத்துமாவே என்னாளுமே துதிப்பா எந்த நாத்துமாவே நீ தந்தை தன் பிள்ளைகளுக்கு தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடி ரங்காரோ தந்தை தன் எந்த வேளையும் அவரோடு எந்த வேளையும் அவரோடு தங்கினால் எந்த வேளையும் அவரோடு தங்கினால் சொந்தம் பாராட்டி உன்னை தூக்கி சுமப்பாரே என்னாளுமே துதிப்பா என்னாளுமே துதிப்பா என்னாளுமே துதிப்பா எந்த நாத்து ஆமென் இந்நாள் வரையிலே உன்னத நாற் செய்து என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாதே என்னாலும் ஐயா இயேசுவே இரக்கம் செய்யுங்கப்பா இரக்கம் செய்யுங்கப்பா ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே ஆளுகை செய்வீராக என்னாலுமே துதிப்பா எந்த நாத்துமாவே நீ என்னாளுமே துதிப்பா எந்த ஆத்து இந்நாள் வரை இந்நாள் வரையிலே இந்த நாள் வரைக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த 29 முப்பதாம் தேதி காலை நேரம் வரை உங்களை என்னை நடத்தினாரே என்னாளுமே துதிப்பா எந்த நாத்து என்னாளுமே துதிப்பா தந்தை தன் பிள்ளைகளுக்கு தந்தை தன் பிள்ளைகளுக்கு
தயவோடி தங்காரோ தந்தை தன் பிள்ளைகட்டு எந்த வேளையும் அவரோடு தங்கினாள் எந்த வேளையும் அவரோடு சொந்தம் பாராட்டி உன்னை தூக்கி சுமப்பாரே என்னாளுமே துதிப்பாத்து என்னாளுமே துதிப்பா என்னாளுமே துதிப்பா எந்த நாத்து என்னாலுமே துதிக்க கர்த்தர் பலன் தருவாராக. நல்லா இருக்கிற இடங்கள கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. அப்பா இதுவரைக்கும் என்ன உயிரோடு வச்சிருந்தாரு, நல்லா கரங்களை தட்டுங்க, சத்தத்தை உயர்த்தி தேவனுக்காக கரங்களை தட்டுங்க, தேவனை பாராட்டி ஆண்டவரே நீர் என்ன உயிரோடு வைத்தீரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடு இறங்க மாட்டாரோ அதே போல எந்த வேளையும் அவரோடு தங்கினால் அவருடைய அவரை அவர் நம்மை சொந்தமாக பாராட்டி நம்மை தூக்கி சுமக்கிற தேவன். ஆமேன். இந்த காலை நேரத்தில் உங்களை என்னை தூக்கி சுமக்கிற தேவன், ஒரு தாய் தன் பாலகனை இடுப்பிலே சுமந்து கொண்டு வந்தது போல உங்களை சுமந்து கொண்டு வந்த தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் தான் உங்களை என்னை சுமந்து கொண்டு வந்தார். எவ்வளவோ சூழ்நிலைகளில் எத்தனையோ பெரிய பெரிய நல்ல நல்ல மனிதர்கள் இந்த தேசத்திலே இன்றைக்கு மறைந்து கொண்டிருக்கும் போது ஒன்றுமில்லாத நம்மை கர்த்தர் உயிரோடு வைத்திருக்கிறார். படித்தவர்களும் பணக்காரர்களும் பண்பாளர்களும் உயர்ந்தவர்களும் நல்ல திறமைசாலிகளும் அறிவாளிகளும் தேசத்தையும் வாழ்க்கையையும் குடும்பத்தையும் உயர்த்திய நல்ல படித்த அறிவுள்ள ஜனங்களும் இன்றைக்கு வியாதி நிமித்தம் மறைந்து போகும்போது கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். நம்மிடத்தில் ஒன்றுமில்லை, என்னமோ என்ன நோக்கம் என்று தெரியாது, நம்மால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, நம்ம எல்லாம் குறைவுள்ளவர்களாகத்தான் இருக்கிறோம், ஆனால் நம்மை நிறைவாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய தயவு, அவருடைய தயவுக்கு அளவே இல்லை, அவருடைய தயவுக்கு அளவே இல்லை. அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்தார், காருணியத்தாலே நம்மை எடுத்து கொண்டார். ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு பாடல் கூட அருமையாக சொல்லப்படுகிறது, எனக்கொருவர் இருக்கின்றார் அவர் என்னையும் நேசிக்கிறார், காட்டினிலே அலைந்த என்னை கருணையாய் தேடுகின்றார். ஆமேன். ஹல்லேலூயா. எனக்கொருவர் இருக்கின்றார் அவர் என்னையும் நேசிக்கிறார், காட்டினிலே அலைந்த என்னை கருணையாய் தேடுகின்றார். அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவருடன் பேசு. எனக்கொருவர் இருக்கின்றார் அவர் என்னையும் நேசிக்கிறார், காட்டினிலே அலைந்த என்னை கருணையாய் தேடி வந்தார். எனக்கொருவர் இருக்கின்றார் அவர் என்னையும் நேசிக்கின்றார், காட்டினிலே அலைந்த என்னை கருணையாய் தேடுகிறார். அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவரிடம் பேசு. அவர்தாம் இயேசு, அவர்தாம், அவர்தாம் இயேசு, அவரிடம் பேசு. எனக்கொருவர் இருக்கின்றார் அவர் என்னையும் நேசிக்கின்றார், காட்டினிலே அலைந்த என்னை கருணையாய் தேடுகிறார். நமக்கொருவர் இருக்கின்றார் அவர் நம்மையும் நேசிக்கிறார், காட்டினிலே அலைந்த என்னை கருணையாய் தேடுகிறார். காட்டினிலே அலைந்த என்னை கருணையாய் தேடுகிறார்.
வானகத்து ஆட்டினை போல் வழி தப்பி திரிந்தேனே. மீட்பனவர் தேடி வந்து என்னையும் ஏற்றுக்கொண்டான். கானகத்து ஆட்டினை போல் வழி தப்பி திரிந்தேனே. மீட்பனவர் தேடி வந்து என்னையும் இழுத்து கொண்டான். அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவரிடம் பேசு, அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவரிடம் பேசு எனக்கொருவர். காட்டினிலே அலைந்த என்னை கருணையாய் தேடுகிறான். எனக்கொருவன் இருக்கின்றான், அவர் என்னையும் நேசிக்கிறான். காட்டினிலே அலைந்த என்னை கருணையாய் தேடுகிறான். கடும் கடும் புயலோ பெரும் காற்றோ மோதிய ஆட்டினாலும், அலைகடல் மேல் நடந்தவரின் கரமேற காருதலே. கடும் புயலோ பெரும் காற்றோ மோதிய ஆட்டினாலும், அலைகடல் மேல் நடந்தவரின் காருதலே. அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவரிடம் பேசு, அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவரிடம் பேசு, அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவர்தாம் இயேசு, அவரிடம் பேசு எனக்கொருவர் இருக்கின்றார், அவர் என்னையும் நேசிக்கிறார். ஆட்டினிலே அலைந்த என்னை கருணையாய் தேடுகிறார். எனக்கொருவர் இருக்கின்றார், அவர் என்னையும் நேசிக்கிறார். அலைந்த என்னை கருணையாய் தேடுகிறான். என்னை அவர் தெரிந்ததினால் மன்னனை அறிந்தேனே. பரத்தில் என்னை சேர்த்திடுமா, பரிசுத்தம் அடைந்திடுவே. என்னை அவர் தெரிந்ததினால் மன்னரை அறிந்தேனே. பரத்தில் என்னை சேர்த்திடுவார், பரிசுத்தம் அடைந்திடுவே. அவர்தாம் இயேசு, அவர்தான் எல்லாம். நீங்க இருக்கிற இடங்கள்ல கரங்களை தட்டி, என்னை அவர் தெரிந்ததினால் மன்னரை அறிந்து, என்னை அவர் தெரிந்து கொண்டார், நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர்தான் என்னை தெரிந்து கொண்டார். அவரிடம் பேசுங்க, அவர்தான் இயேசு, அவர்தான். He is Jesus. His name is Jesus. The name above all names. இயேசு கிறிஸ்து. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். உன்னுடைய பெயரை சொல்லும்போது வானும் புதலத்தார், பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும், ஏசுவே ஆண்டவர். Jesus is the Lord, the Lord of Lords, King of Kings, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. ஓ ஏசு, அவர்தான், அவர்தான் ஏசு, அவரிடம் பேசு. காட்டினிலே
என்னை கருணையாய் மேகங்கள் மேல் அவர் வருகை மேகங்கள் மேல் அவர் வருகை வேகமாய் நெருங்கிடுதே அன்பருடன் சேர்ந்திடவே ஆயத்தமாகிடுவே மேகங்கள் மேல் அவர் வருகை வேகமாய் நெருங்கிடுதே அன்பருடன் சேர்ந்திடவே ஆயத்தமாகிடுவே அவர்தாம் இயேசு அவர்தாம் அவர்தாம் இயேசு அவர்தாம் இயேசு அவரிடம் பேசு அவர்தாம் இயேசு அவரிடம் பேசு எனக்கொருவர் அவர் என்னையும் நேசிக்கிறார் காட்டிலே அலைந்த என்னை கருணையாய் உனக்கொருவர் இருக்கின்றார் உனக்கொருவர் இருக்கின்றார் அவர் உன்னையும் நேசிக்கிறார் காட்டிலே அலையும் உன்னை கருணையாய் தேடுகிறார் இருக்கின்றார் அவர் உன்னையும் நேசிக்கிறார் காட்டிலே அலையும் உன்னை காட்டினிலே கருணையாய் உன்னை தேடுகிறார் அவர்தான் இயேசு அவர்தான் இயேசு அவர்தான் அவர்தாம் இயேசு அவர்தாம் இயேசு அவர்தாம் இயேசு அவரிடம் பேசு அவர்தாம் இயேசு அவர்தாம் மேகங்கள் மேல் அவர் வருகை மேகமாய் நெருங்கிடுதே அன்பருடன் சேர்ந்திடவே ஆயத்தமாகிடுவே மேகங்கள் மேல் அவர் வருகை வேகமாய் நெருங்கிடுதே அன்பருடன் சேர்ந்திடவே ஆயத்தமாகிடுவே அவர்தாம் இயேசு வந்தாலும் ஓ என் அஸ்திவாரம் கிறிஸ்துவின் மேலே இருப்பதினாலே நான் அசைக்கப்படுவதில்லை நான் கற்பாறையின் மேல் என் வீட்டை கட்டியிருக்கிறேன் கடுப்புயலும் பெரும் காற்றும் வியாதியும் மோதியே வாழ்த்தினாலும் பயப்படாதீங்க பயப்படாதீங்க டோன்ட் பீ அஃப்ரைட்
Jesus is with you. Yesu ungalodu irukkirar. Kathar ungalodu irukkirar. Vaazhkaiyile varugira ella poraattangalaiyum maatra maatruvadharku vallavar. Aazhthinaalu alaigadal mele nanmeel nadathavarin அவரிடம் பேசு கருணையாய் மேகங்கள் மேல் அவர் வருகை வேகமாய் நெருங்கிடுதே. அன்பருட சேர்த்திடவே ஆயத்தமாகிடுவே. மேகங்கள் மேல் அவர் வருகை வேகமாய் நெருங்கிடுதே. அன்பருடன் சேர்ந்திடவே ஆயத்தமாகிடுவே. அவர்தான் இயேசு, அவர்தான். நல்ல கரங்களை தட்டி நீங்க இருக்கிற உங்க வீட்டுல தானே இருக்கிறீங்க, நல்ல கையை தட்டுங்களேன். ஏன் வெக்கப்படுறீங்க? உங்க வீட்டுல தானே இருக்கீங்க. நல்ல சத்தத்தோடு இயேசு நல்லவர், அவர்கிட்ட பேசு. அவர்தான் இந்த கை தட்டு. உங்களுக்கு தான் ஆண்டவரே பேசு. உங்களை நம்பி இருக்கிற ஆண்டவரே அவரோடு பேசு. நம்மைத்தான நம்பி இருக்கிறேன். என்னையே ஆண்டவரே, எந்த ஒரு வியாதியும் வேதனையும் தாக்கவே முடியாது, தாக்காது. நம்மை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு உதவி செய்யும். நான் கதறி சொல்லும் வார்த்தையை கேளும். நீ பேசு. ஸ்பீக் டு ஜீசஸ். பேசு. ஹல்லேலூயா. அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. அவரிடம் பேசு. அவரிடம் பேசு. எனக்கொருவர் இருக்கின்றார், அவர் என்னையும் நேசிக்கிறார். அனைந்த என்னை கருணையாய் தேடுகிறார். எனக்கொருவர் இருக்கின்றார், அவர் என்னையும் என்னை கருணையாய் தேடுகிறார். என்னை அவர் தெரிந்ததினால் மன்னரை அறிந்தேனே. பரத்தில் என்னை சேர்த்திடுவார், பரிசுத்தம் அடைந்திடுவேன். ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம். என்னை அவர் ஒப்புக்கொடுங்க. தெரிந்து கொண்டான். உங்களை எதற்காக தெரிந்து கொண்டான்? நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தத்திற்கே அழைத்தான்.
தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்தார். தேவன் நம்மை பரிசுத்த சிந்தனைக்கு அழைத்தார், பரிசுத்த நடக்கைக்கு அழைத்தார், பரிசுத்த பேச்சுக்கு அழைத்தார், பரிசுத்த பார்வைக்கு அழைத்தார், பரிசுத்த எண்ணத்திற்கு அழைத்தார், பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைத்தார், பரிசுத்தத்திற்கு சாட்சியாக இருக்கும்படி நம்மை அழைத்தார், பரிசுத்தத்திற்கே நம்மை அழைத்தார். அசுத்தத்திற்கு அல்ல, அசுத்தத்தில் இருந்துதான் நம்மை தெரிந்து கொண்டார். கர்த்தர் உங்களை பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் முடிவு வரையந்த உன்னை நடத்துவார். ஓ, என்னை அவர் தெரிந்து கொண்டார். என்னை அவர் தெரிந்ததினா மன்னரை அறிந்தேனே, சேர்த்திடுவார் பரிசுத்தம் அடைந்திடுவேன். என்னை அவர் தெரிந்ததினால் மன்னரை அறிந்தேனே, பரத்தில் என்னை சேர்த்திடுவார் பரிசுத்தம் அடைந்திடுவேன். அவர்தான் இயேசு, அவர்தான் அவர்தான் இயேசு, அவர் இயேசு. ஒருவர் இருக்கின்றார், அவர் என்னையும் நேசிக்கிறார். காட்டினிலே அலைந்த என்னை கருணையாய் தேடுகிறார். அலைந்த என்னை அருணையாய் வல்லவரே, வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரேசுவை ஆராதிப்பேன் நான், ஆண்டவரேசுவை. தூதர்களோடு, தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். நல்ல கண்களை மூடி ஆராதிங்க, நல்ல தேவன் ஆராதிங்க. இயேசுவை உங்கள் மனக்கண்களுக்குக்காக கொண்டு வாருங்கள். உங்கள் இருதயம் தேவனுடைய ஆலயம், நீங்கள் தேவனுடைய ஆலயம், உங்கள் ஆலயம் உங்கள் சரீரத்திற்குள்ளே தேவன் உலாவும்படியாக வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பான். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் யுத்தத்தில் வல்லவர், அவர் சேனைகளில் கத்த, அவர் உங்களுடைய தலைகளை உயர்த்தி ஆராதிக்கும் போது உங்கள் சரீரமாகிய ஆலயத்திற்குள்ளே அவர் உலாவி அவர் உங்கள் தேவனாக இருப்பார். நீங்கள் அவருடைய ஜனமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா! இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆவியிலே உம்மை ஆராதிப்பே, உண்மையிலே உம்மை ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், ஒரு தோலை ஏந்தி ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன்.
ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை என்ன வந்தாலும் கலங்கிறேனே இயேசப்பா என்னோடு இருப்பதனா என்ன வந்தாலும் கலங்கிறேனே இயேசப்பா என்னோடு என்ன வந்தாலும் என்ன வந்தாலும் இயேசப்பா என்னோடு ஆராதனை செய்கிறேன் உம்மை ஆராதனை செய்கிறேன் உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதித்தேன் உன்னதரே உம்மையே ஆராதித்தேன் துதிக்கு துதிக்கு பாத்திரரே என்ன துணையாளரே சுதிக்கு பாத்திரரே என்ன துணையாளரே ஆபத்து காலத்தில் ஆபத்து காலத்தில்
கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. ஓ ஹல்லேலூயா, ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. என்ன வந்தாலும் நாங்கள் உம்மை ஆராதிக்க, என்ன நடந்தாலும் நாங்கள் உம்மை ஆராதிக்க இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்வீராக, எங்களுக்கு உதவி எங்களுக்கு உதவி செய்வீராக, எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை நீ நடத்தும் ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தும் ஆண்டவரே. இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார், இனியும் உதவி செய்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார், இனியும். இதை நினைத்தும் நீ கலங்க வேண்டாம், இதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வான். இதை நினைத்து நான் கலங்கவே மாட்டேன், இதை நினைத்து நான் கலங்க நம்மை நடத்தி செல்வா, உங்களை நடத்தி செல்வா. யெகோவா தேவன், யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். துதிபலியை செலுத்துகிறோம். ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, நான் உனக்கு காண்பிக்கும் மலைகளில் ஒன்றிலே, அந்த மோரியா மலையிலே நான் காண்பிக்கிற இடத்தில் நீ எனக்கு பலி செலுத்த. நீங்கள் நம்மை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார், கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார், ஆனால் அவர் நமக்கு ஒரு இடம் காட்டியிருக்கிறார், அது சபை. அந்த சபையில் நம்முடைய துதிபலியை செலுத்தும் போதுதான் அதை அங்கீகரிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற நம் யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதம். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய யெகோவா ஈரேவாக ஒரு தேவ பர்வதத்தை நம்முடைய சபையாக நமக்கு காட்டியிருக்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அநேக சபைகள் இருக்கிறது, எல்லாம் ஆவிக்குரிய சபைகள் தான், எல்லாம் தேவனை தேடுகிற சபைகள் தான், எல்லாம் தேவனை நம்புகிற சபைகள் தான், எல்லாவற்றையும் தேவன் ரட்சித்திருக்கிறார். ஆனாலும் உங்களுக்கும் எனக்கும் இந்த சின்னமனூர் ஏஜி சபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இங்கிருந்து அவர் காண்பிக்கிற, இங்கிருந்து அவர் குறித்த இந்த இடத்திலிருந்து அவர் ஏற்படுத்தின தம்முடைய ஆதீன கணக்கிலே, பூமி உலக தோற்றத்திற்கு முன்னே உண்டாக்கின இந்த இடத்திலிருந்து நீங்களும் நானும் ஆராதிக்கும்படியாகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை அங்கீகரிக்கிற தேவன், அதை அங்கீகரிக்கிற ஆண்டவர் இன்றைக்கும் அவர் உங்களுக்கு உதவி செய்வார், இன்றைக்கு அவர் உதவி செய்வார். காரணம், இது அவர் ஏற்படுத்தின இடம், இந்த சனம் அவர் ஏற்படுத்தின சனம், இந்த ரட்சிப்பு அவர் தந்த ரட்சிப்பு, இந்த விடுதலை அவர் தந்த விடுதலை. கர்த்தர் என் நாவினாலே புகழப்பட்டார், நான் கர்த்தருடைய நாமத்தை பாட்டினால் உயர்த்தி ஸ்தோத்திரத்தினாலே அவரை நான் கெம்பீரித்து பாடுவேன். ஆமே. அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய தயவு என்றும் உள்ளது. இதுவரை உதவின ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்ய போதுமானவர். அவருடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம், அவர் நம்மை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவர். இயேசுவின் மூலம் நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற
இயேசுவின் நாமத்தினாலே உங்களை இந்த காலை வேளையிலே நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய பிரதான கிருபையினாலே நாம் ஆண்டவரை ஆராதிக்கவும் உடைய நாமத்தை உயர்த்தவும் நமக்கு ஆண்டவர் உதவி செய்தார். உடைய கிருபை என்றும் உள்ளது. நாம் இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்துவத்தின்படி தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அவர் நல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் நமக்கு ஜபங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, நமக்கு ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய சின்னமுடூர் ஏஜி சபையினுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் லைவ் ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த லைவ் ப்ரோக்ராமில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அதிசய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த நேரத்தில் பார்க்க முடியாவிட்டாலும் அவர்கள் தங்கள் கிடைத்த நேரங்களிலே பார்த்து ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த ஆண்டவர் பலன் தந்திருக்கிறார். ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நீங்களும் அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். நம்முடைய சபை விசுவாசிகள் நீங்கள் அநேகருக்கு இந்த ஃபேஸ்புக் பக்கத்தை அறிமுகப்படுத்துங்கள். அதன் மூலமாக கர்த்தர் அநேக காரியங்களை செய்து கொண்டு வருவார். தேவனுடைய பிரதான நாமத்தினாலே உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மாலை நேரங்களிலே தனிப்பட்ட விதங்களிலே உங்களை நினைத்து ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நீங்களும் தேசத்திற்காக சபைக்காக ஜெபியுங்கள். இந்த மாதத்தில் 21ஆம் தேதிக்கு பிறகு நல்ல காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. இந்த கொரோனா வியாதிகள் அநேகரை பாதித்து கொண்டிருக்கிறது. அநேக படித்தவர்களும் பண்பாளர்களும் நல்ல மனிதர்களும் இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருந்தவர்கள் கூட இன்றைக்கு இந்த வியாதியிலே மரித்து போகிறார்கள். ஆகவே கர்த்தர் மனம் இறங்கணும், கர்த்தர் இரக்கம் பாராட்டணும். நம்முடைய தேசத்துக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு தயவு செய்யணும். அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இது மாலை கூட 7 மணிக்கு நமக்கு சிறப்பு ஆராதனைகள் உண்டு. 1ஆம் தேதி நமக்கு சிறப்பு ஜெபங்கள் உண்டு. இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்தின ஆண்டவர் இனிமேல் நிச்சயமாக நடத்துவார். நம்ம கவலையப்படக்கூடாது. இத்தனை மாதமும் நம்மை நடத்தினாரே. கடுமையான சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மை நடத்தினார். இப்பொழுது நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அருமையான பாஸ்டர் சார்ல்ஸ் அவர்கள் நம்மோடு கூட இருப்பது சந்தோஷம். அவர்கள் இந்த நாட்களிலே ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். உப்புக்கோட்டை பகுதியிலே கர்மேல் ரேமா திருச்சபையினுடைய போதகராக ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறார்கள். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் நமக்கு தெரிந்ததுதான். ஆகவே நாம் தேவடைய வார்த்தையை கேட்போம். தேவடைய வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆண்டுடைய வார்த்தையை நம்ம விடுதலையாக்கும். ஆமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மக்கு நன்றி ஆண்டவரே. சூத்ரம் 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 ராஜா சூத்ரம் ராஜா. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. ஆண்டவரே நாம் சூத்ரம் பண்ணுவோமாக. ஹாலேலூயேசு ராஜா மக்கு நன்றி 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 ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ராஜாதி ராஜாவுக்கு மகிமை, தேவாதி தேவனுக்கு மகிமை. ஆமென். ஹாலேலூயா ராஜாமக்கு ஸ்தோத்ரம். ராமே அற்புதம் செய்பவர் அவர் நாமம் அற்புதரே. அற்புதம் செய்பவர் அவர் நாமம் அற்புதரே. கர்த்தர் பேலன் கொடுப்பார் சமாதானம் அருளி சீர்வதிப்பார். கர்த்தர் பேலன் கொடுப்பார் சமாதானம் அருளி நம்மை சீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செய்கிறவர். பாடுங்கள் பார்ப்போம். அற்புதம் செய்கிறவர் அவர் நாமம் அற்புதரே. அவர் நாமம் அற்புதரே. கர்த்தர் மேலும் கொடுப்பார் சமாதானம் அருளி நன்மையா சீர்வதிப்பார். கர்த்தர் மேலும்
மூன்றாவது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன், அற்புதங்களை கர்த்தர் செய்வார் என்று யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கின்ற ஒரு வார்த்தைகளை இப்பொழுது நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பட்ட பாடுகள், வேதனைகள், அடிமைத்தனங்கள், அது கொஞ்ச நஞ்சமல்ல, மிகப்பெரிய கொடூரமான சம்பவங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயுக்கு வெளிப்படுத்தி, என் ஜனங்கள் அங்கே சிறைப்பட்டு கிடக்கிறார்கள், என் ஜனங்கள் அங்கே பாடு அனுபவிக்கிறார்கள், எனவே இஸ்ரவேல் ஜனங்களை, என் ஜனங்களை மீட்டு கொண்டு நான் ஆயத்தம் செய்து வைத்திருக்கின்ற அந்த ஆசீர்வாதமான தேசத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி மோசேக்கு கர்த்தர் சொல்கின்றார். மோசே ஜனங்களை அழைத்து வருகின்றார். பல இக்கட்டுகளின் மத்தியிலும் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி சேர்த்து கர்த்தர் ஆயத்தம் செய்திருக்கின்ற அந்த ஆசீர்வாதமான தேசத்திற்கு தம்முடைய ஜனங்களை அழைத்து செல்கின்றார். செங்கடல் இரண்டாக பிளந்தது. கர்த்தர் அதன் நடுவே ஜனங்களை அழைத்து வந்தார். இந்த சூழ்நிலையிலே மோசே அவர் மரித்து விடுகின்றார். மோசே மரித்து விட்ட பிறகு மோசே உடன் ஊழியக்காரராக இருந்தவர் யோசுவா. அந்த யோசுவாவை கர்த்தர் தெரிந்து வாங்கிடுவாய். ஹாலேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் செய்து வைத்திருக்கின்ற அந்த ஆசீர்வாதமான ஒரு தேசம் நமக்காக காத்திருக்கின்றது. ஹாலேலூயா. நாம் வசிக்கின்ற, நாம் வாழ்கின்ற இந்த தேசத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தர போகின்றார். ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா. யோசுவாவுக்கு கர்த்தர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஒருவேளை ஆண்டவரே, மோசேயை போல நான் எப்படி வழி நடத்த முடியும் என்று சொல்லி கலங்கி தவித்திருக்க கூடும். எனவேதான் கர்த்தர் சொல்கின்றார், நீ கலங்காத, திட மனதாயிரு. இல்லையா, வாசித்து பாருங்களேன் ஆறாவது வசனத்தை. பலம் கொண்டு திட மனதாயிருங்கள், இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தேசத்தை பங்கிட போகின்றார்.
ஆசீர்வாதமான தேசம் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட அவர்களுக்கு சாங்ஷன் பண்ணின அவர்களுக்கு தீர்மானம் பண்ணி வைக்கப்பட்டுள்ள அந்த ஆசீர்வாதமான தேசத்தை சுதந்திரிப்பதற்கு ஆயிரம் ஆயிரம் தடைகள் வந்தது. நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆயிரம் தடைகள் வரத்தான் செய்யும். உங்களுக்கு ஒரு நன்மையான காரியங்கள் கிடைக்கும் என்று சொன்னால் அதற்கு தடைகள் வரத்தான் செய்யும். நீங்கள் கேட்டிருப்பீர்கள், நாம் அநேக முறை கேட்டிருப்போம், ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது இப்படியா தடையா வருது, என் வாழ்க்கையில் இப்போத்தான் ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, அதற்கு இத்தனை தடையா என்று புலம்புவதை நாம் பார்த்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய ஜனங்களுக்கு தடைகள் வந்தது. இன்றைக்கு நாமும் கர்த்தருடைய ஜனங்கள் தான், இஸ்ரவேலின் ஜனங்கள், இஸ்ரவேலின் ஜனங்களாக இருக்கின்றோம். ஆமென். நமக்கும் ஆயிரம் தடைகள் வரக்கூடும். யோசுவா ஜனங்களை அழைத்து வந்தார். அப்பொழுது செங்கடல் தாண்டி அவர்கள் வந்துவிட்டார்கள். இப்பொழுது ஒரு தடை முன்பதாக இருக்கிறது. என்ன தடை? முதலாவது வசனத்தில் ஒரு தடை போடப்பட்டிருக்கின்றது. என் தாசனாகிய, இரண்டாவது யோசுவா ஒன்று இரண்டாவது வசனம், என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். எதை கடக்க வேண்டுமாம்? யோர்தானை கடக்க வேண்டும். இன்றைக்கு ஆசீர்வாதமான காரியத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அநேக யோர்தான்கள் இருக்கும். யோர்தானை கடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நாம் சாதாரணமாக நாம் ஒரு காரியத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு ஆயிரம் தடைகள் இருக்கும். இங்கே ஒரு மிகப்பெரிய தடைகள் இருக்கின்றது. என்னது? யோர்தான். அந்த யோர்தானை கடந்து நான் செல்ல வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆவியானவர் கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்கின்ற காரியத்தை நாம் சற்று நாம் வாசித்தோம். மூன்றாவது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு, அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சீத்திமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போக முன்னே அங்கே ராத்தங்கினார்கள். யோர்தான் வந்து விட்டது, அதை கடந்து போக வேண்டும். சரி, நாம் தங்கி இருந்து நாளை கடந்து செல்வோம் என்று சொல்லி அவர்கள் ராத்தங்குகிறார்கள். மூன்று நாள் சென்ற பின்பு அதிகதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி என்ன சொல்கிறார்கள் பாருங்கள். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழி அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அந்த யோர்தானை கடந்து செல்ல வேண்டும். அதற்கு கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொண்டு இருக்கின்றார். யோசுவா ஜனங்களை பார்த்து, இந்த சூழ்நிலைகளிலே தான் ஜனங்களை பார்த்து யோசுவா சொல்கின்ற ஒரு அருமையான வார்த்தை ஐந்தாவது வசனம், யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்கின்றார். ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கின்றார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை! இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதமும் கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய அற்புதத்தையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு பரிசுத்த குலைச்சல் நம்மளை தடுக்கின்றது. எனவேதான் ஆவியானவர் யோசுவாவுக்கு கட்டளையிட்டு சொல்கின்றார்,
இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளை கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார் ஹalleluya எனவேதான் அவருடைய நாமம் அற்புதம் செய்கிறவர் ஹalleluya அற்புதம் செய்கிறவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் அற்புதங்களை செய்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார் இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் ஆவியானவர் சொல்கின்றார் இன்றை முழுவதும் இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணுங்க நாளைக்கு அப்படி அல்ல இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணா இன்னைக்கே அற்புதம் நடக்கும் நாளைக்கு அல்ல இந்த பகுதியில் ஏன் அப்படி சொன்னது என்று சொன்னால் அவர்கள் ராத்தங்கினார்கள் இரவிலே பிரயாணம் இல்லை எனவே இன்றைக்கு பரிசுத்தம் படுத்தி உன்னை தேற்றி உன்னை ஆயத்தப்படுத்தி ஜெபித்து கொண்டிரு நாளைக்கு நான் உங்களுக்கு அற்புதத்தை செய்வேன் என்ன அற்புதம் அங்கே அற்புதம் நடந்தது ஹalleluya ஹalleluya அற்புதம் அங்கே நடந்தது அவர்கள் ஆசீர்வாதமான தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள் இன்றைக்கு நாம் ஆசீர்வாதமான தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அல்லது ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு நம்மிடத்திலே பரிசுத்தம் அது வேண்டும் நம்மிடத்திலே பரிசுத்தம் வேண்டும் அந்த பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு சில காரியங்கள் சில அனுபவங்கள் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் அதை நான் மிக சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன் மிக மிக நான் சுருக்கமாக ஏனென்று சொன்னால் ஆன்லைனில் எத்தனை பேர் நீங்கள் இப்பொழுது அமர்ந்து வீடுகளிலே அமர்ந்து பார்த்து கொண்டு இருப்பீர்கள் எனக்கு தெரியாது ஒருவேளை 11 மணிக்கு இதன் ஒளிபரப்பை நீங்கள் யூடியூப்பிலே பார்க்கக்கூடும் எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி இதை பார்க்கின்ற அருமையான சகோதரனே சகோதரியே உங்களுடைய வாழ்விலே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி ஏங்கி தவிக்கலாம் அல்லது என்னுடைய வாழ்விலே ஒரு விடிவு காலம் இல்லையே ஒரு வெளிச்சம் இல்லையே என்று சொல்லி ஏங்கி தவிக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கின்றார் அன்பு மகனே மகளே இன்று உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள் இன்று உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள் காலம் இதுவே இதுவே அனுக்கிரக காலம் இதுவே ரட்சிப்பின் காலம் இதுவே உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கிருபையின் காலம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார் ஆமென் நீங்கள் நினைச்ச காரியத்தில் வெற்றி நீங்கள் யோசித்த காரியத்தில் வெற்றி நீங்கள் விரும்புகின்ற காரியத்தில் வெற்றி நீங்கள் தவிக்கின்ற நீங்கள் புலம்புகின்ற அந்த பொல்லாத அடிமைத்தனத்திலிருந்து வெற்றி உண்டு ஹalleluya இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவா வழிநடத்தி சொன்னது இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் மூன்று மிக முக்கியமான காரியத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன் நான் பரிசுத்தமாயிருக்க வேண்டும் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ வேண்டும் என்று சொன்னால் நான் அவர் நியமித்திருக்கின்ற அந்த பரிசுத்தமான தேசம் கர்த்தர் எனக்காக நியமித்து வைத்திருக்கின்ற அந்த ஆசீர்வாதமான தேசம் அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக்கொள்ள ருசிக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்குள்ளாக இருக்க வேண்டிய மூணு முக்கிய அடிப்படை பண்புகள் இருக்க வேண்டும் அதை நான் ஒவ்வொன்றாக நான் சொல்ல விரும்புகிறேன் முதலாவது யாக்கோப்பு 4:7-8 சில காரியங்களை வாசிக்கின்றோம் யாக்கோப்பு 7:8 ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் தேவனிடத்தில் சேருங்கள் முதலாவது நீங்கள் தேவனிடத்திலே சேருங்கள் ஆமென் ஹalleluya தேவனிடத்திலே சேருங்கள் 7:7 என்ன வாசித்தீங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் சொல்லுங்க பாப்பா நீங்க வீட்டுக்குள்ள இருந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் தேவனிடத்திலே சேருங்கள் ஆமென் ஹalleluya பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் தேவனிடத்திலே சேருங்கள் ஆமென் கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற ஒரு அனுபவம் தேவனோடு இணைந்து இருக்கின்ற ஒரு அனுபவம் ஆமென் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்ற அவரோடு கூட தொடர்பு கொள்கின்ற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும் ஆண்டவரோடு கூட தொடர்பு ஜபம் ஆண்டவரோடு கூட பேசுதல்
அவரோடு கிட்டி சேருதல், அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரோடு கூட பேசுவது. எப்படி ஒரு தகப்பனிடத்தில் ஒரு மகன் அல்லது பெற்றோரிடத்தில் பிள்ளைகள் எவ்விதமாக தன்னுடைய குறைவுகளை தன்னுடைய நிறைவுகளை சொல்லி அந்த உறவை தடைபடாமல் பார்த்து கொள்கின்றார்களோ, அதே போல ஆண்டவரை தொழுது கொள்கின்ற நீங்களும் நானும் அவரோடு கூட இருக்கிற இணைப்பிலே சரியாக இருக்க வேண்டும். ஆமென். தேவனிடத்திலே சேருங்கள், கெட்டி சேருங்கள், அருகிலே வாருங்கள், ஒன்று கூடுங்கள். ஆனால் அது ஒன்று கூடாதபடிக்கு நமக்கு தடை வரும், ஜெபிக்க முடியாதபடிக்கு நமக்கு தடை வரும், பிரச்சனைகள் வரும், சோர்வுகள் வரும். எனவே தான் ஆவியானவர் மிக நேர்த்தியாக இந்த வசனத்தை எழுதியிருக்கிறார். அதை பாருங்கள், யாக்கோப்பு 4:7 8 என்ன ஆரம்பிக்கின்றது? தேவனிடத்திலே தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், தேவனிடத்திலே சேருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், தேவனிடத்திலே சேருங்கள். இடையில பிரச்சனை வரும், இடையில பிசாசு வரும், அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. வேதம் என்ன சொல்கிறது? ஆவியானவர் என்ன சொல்கின்றார்? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பாலேவா சைத்தானே, அப்பாலேவா பிசாசே, அப்பாலேவோ, என்னை விட்டு அகன்று போ. ஏசாமிட்டே அவன் வேலையை காண்பித்தான் பிசாசு, இல்லையா? வசனத்தை சொல்லி சொல்லி இன்றைக்கு நாம் ஏமாத்துறோம். நமக்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானுடைய பலனும் நேரடியான தொடர்பும் இருக்கும்போது நாம் ஈஸியாக சொல்ல முடியும், என்னது? அப்பாலேவோ சாத்தானே, ஆமென், உன்னால எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, நான் இயேசுவின் பிள்ளை, நான் கடவுளுடைய பிள்ளை, எனவே ஒன்றும் செய்ய முடியாது. நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன் ஏசப்பாட்டை, நான் அப்ப எப்பயும் பேசிக்கிட்டு இருக்கேன், தூங்கும் போதும் பேசிக்கிட்டு இருக்கேன், முழிக்கும் போதும் பேசிக்கிட்டு இருக்கேன், நடக்கும்போது நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உன்னால ஒன்றும் செய்ய முடியாது, பிசாசே அப்பாலே போ. சொல்ல முடியுமா உங்களுக்கு? அப்படி சொல்லும்போது பரிசுத்தம் நம்மை நோக்கி வரும். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் சேரும்போது, அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் போது, அவரை துதிக்கும் போது ஒரு பெரிய கிருபை, ஒரு பெரிய வல்லமை நமக்குள்ளாக வரும். எனவே நம்மை பரிசுத்த குலைச்சல் செய்கின்ற பிசாசை பார்த்து நாம் சொல்ல முடியும், அப்பாலேவோ சாத்தானே. ஹல்லேலூயா. ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும், கர்த்தரோடு கூடிய இணைப்பிலே, ஒன்று சேருதலிலே நான் இணைந்திருக்கிறேன் என்று அப்படி சொல்வீர்களே? ஆனால் பிரியமானவர்களே, அந்த ஆசீர்வாதமான தேசம், ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாதம் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்ற, என்னுடைய பெயரில் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த தேசத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நம்பர் 1, தேவனிடத்திலே சேர வேண்டும், அவரோடு கூடிய இணைப்பிலே நாம் சரியாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்மை வஞ்சிக்கின்ற, நம்மை சீர்குலைக்கின்ற, நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கின்ற சாத்தானின் தந்திரங்களை அறிந்து அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். வேதம் சொல்கின்றது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் பக்கத்தில் வருவான். அப்படியா சொல்லியிருக்கு? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, எதிர்த்துனீங்கன்னா அவன் பக்கத்திலேயே வந்துடுவான், வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிடுவான். அப்படி சொல்லப்பட்டிருக்கா? இல்லை. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவன் தோற்கடிக்கப்பட்டவன். ஆனால் அவனை நாம் ஏதோ பூதாகரமாக யோசித்து விட்டோம். அவன் வந்தால் நான் ஒன்றும் செய்ய முடியாது போல, ஏசாமியவே மடக்கிட்டானே, நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி சிலர் சோர்ந்து போய் வஞ்சிக்கப்பட்டு விடுகிறார்கள். அவன் தோற்கடிக்கப்பட்டவன், அவன் நகைச்சுவைக்கு நகைப்பிற்கு உரியவன், பிசாசு நகைப்பிற்கு உரியவன். அவனை பார்த்து நாம் சிரிக்க வேண்டும். நீலாம் எம்மாத்திரம்டா பிசாசு, ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கின்றார், கர்த்தர் எனக்குள்ளாக இருக்கின்றார், நான் அவரோடு கூட நேரடி தொடர்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்லும்போது அவன் ஓடி விடுவான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கின்றது. ஆமேன். இரண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். இரண்டாவது, 1 யோவான் 1:9 நாம் வாசிப்போம். 1 யோவான் கடைசி பகுதி, 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால்
பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹalleluya. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்கின்ற ஒரு அனுபவம், நம்முடைய பாவங்களை கர்த்தரிடத்திலே அறிக்கை செய்கின்ற ஒரு அனுபவம். ஆண்டவரை தேடிக்கொண்டே இருந்தால் மட்டும் போதாது, ஆண்டவரை ஆராதித்து கொண்டே இருந்தால் போதாது. ஆண்டவரே, என்னுடைய குறைவுகளை மன்னியும் சுவாமி. அப்பா, நான் விடிந்தது முதல் ஆண்டவரே நான் ஒருவேளை உம்மை துக்கப்படுத்தியிருப்பேனே, ஆனால் என்னை மன்னியும் சுவாமி, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கெஞ்சும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யும் போது அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறாராம். ஆசீர்வாதமான வாழ்வுக்கு மிக முக்கியமான ஒரு திறவுகோல் என்னவென்று சொன்னால், பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகின்ற ஒரு அனுபவம். ஆமென், பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகின்ற அனுபவம். அநேகர் பாவம் செய்து செய்து அடுத்து ஜபித்து ஜபித்து அப்படி விட்டு ஏதோ ஜபிக்கும் போது பாவத்தை அறிக்கை செய்கிறார்கள், அல்லது ஆண்டவரே நான் செய்தது தவறுதான் ஆண்டவரே என்று சொல்லி சொல்கிறார்கள். உண்மையிலேயே மனஸ்தாபப்படுகின்ற ஒரு அனுபவம் வேண்டும். பாவத்தை குறித்து மனஸ்தாபப்படுகின்ற ஒரு அனுபவம், அந்த அனுபவம் எப்பொழுது கிடைக்கும்? ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நான் பாவி, நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே, நான் உம்மை நோக செய்தேன் ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை உயர்த்தி கர்த்தரிடத்தில் நாம் செய்த பாவங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக யோசித்து நான் செவிக்கும் போது, நம்மளையும் அறியாமல் உங்களையும் அறியாமல் உங்கள் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிக்கப்பட வேண்டும். மனம் திரும்புகின்ற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. லூக்கா 18வது அதிகாரத்தில் ஒரு அருமையான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கின்றது இல்லையா, நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். லூக்கா 18வது அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? அங்கே ஒரு மனுஷனை அவன் பெரிய செல்வந்தன் இல்லையா, அவன் பெரிய செல்வந்தன், அவன் பெயர் சகேயு, அவன் மிகுந்த குள்ளமாக இருந்தான். ஒரு நாள் எப்படியாவது நான் இயேசுவை பார்த்து விட வேண்டும், எப்படியாவது நான் இயேசுவை பார்த்து அவரிடத்தில் நான் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அநேக நாள் தீர்மானம் பண்ணி இருப்பார் நினைக்கின்றேன். கேள்விப்படுகிறார், ஒரு வழியாக இயேசு அந்த வழியாக வருவதாக அவன் கேள்விப்படுகின்றான். அவன் கேள்விப்பட்ட பிறகு இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி பார்ப்பதற்காக அவன் ஒரு மரத்தில் ஏறி பார்க்கின்றான். இயேசுவும் அதை பார்க்கிறார். என்னை யாரோ ஒருவன் பார்க்கிறான், என்னை யாரோ ஒருவன் பார்க்கிறான். அவனுக்கு ஏதோ ஒரு தேவைகள் இருக்கு, அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு என்று இயேசு அறிகிறார். உடனே சொல்கிறார், என்ன சொல்கிறார்? சகேயுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். எவ்வளோ ஆசீர்வாதம் பார்த்தீங்களா, ஆசீர்வாதம் வந்துருச்சு. இயேசு பெயர் சொல்லி சொல்லி நான் உன் வீட்டில் தங்க போகிறேன், நீங்கள் வான்னு சொன்ன உடனே ஆசீர்வாதம் வந்து விட்டது இல்லையா, உண்மைதானே? இயேசு நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாச்சுன்னா அதுக்கு மேலே வேற என்ன வேண்டும்? ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். அந்த ஆசீர்வாதம் வருவதற்கு சிலருக்கு பிடிக்கவில்லை, தடைகள் வரும், தடைகள் வந்தது. பாவியான மனுஷ வீட்டுக்கு போறாரு இயேசு, தடைகள் வந்துச்சு பாருங்க, அதெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. இயேசுவும் போய்விட்டார். போன உடனே இயேசு வீட்டுக்குள் நுழைந்த உடனே அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது பாருங்க. இயேசு சொல்லவில்லை, சகே இடத்துல தனிப்பட்ட விஷயத்தாக இயேசு எதுவும் பேசவில்லை. ஆனால் சகேயு ஒரு காரியம் செய்கிறான். என்ன காரியம் செய்கிறான்? நல்ல பிரியாணி ஆக்கி போட்டு நல்ல வாய்க்கு ருசியாக இயேசுவுக்கும் அவருடைய சீசர்களுக்கும் ஆக்கி போட்டு அவருடைய மகிழ்ச்சியை நான் பெற்றுக்கொண்டால் என்னுடைய வாழ்விலே இனிமேல் அற்புதம் தான் நடக்கும் என்று சொல்லி அவன் செய்திருக்கக்கூடும் இல்லையா. இயேசு ஒரு வீட்டுக்கு வந்தார்னா சாதாரணமாக வர்றவர் அல்ல. எப்படின்னு பாருங்க, சகேயு நினைச்சார்னா நல்ல அவன் அவன்கிட்ட இருக்கிற பணத்துக்கு அதுக்கும் எல்லாமே செஞ்சு மனம் குளிர வைத்து அனுப்பியிருக்கலாம்.
ஆனா சகை அப்படி செய்தானா இல்ல வாசித்து பாருங்க 8வது வசனத்தை வாசிங்க சகையே நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார் சகையே நின்று கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவரே நீங்க சொல்லணும் ஆண்டவரே அப்பா பரிசுத்தம் படுத்துங்க அப்பா சகை சொன்னார் பாத்தீங்களா என்ன சொன்னாரு அதுதான் பாவ அறிக்கை அதுதான் மனம் திரும்புதல் அதுதான் கர்த்தரிடத்திலே கெட்டி சேர்வது சகையு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என்னுடைய ஆஸ்தியில பாதியை ஏழை ஜனங்களுக்கு கொடுக்கின்றேன் கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் சகை செய்கிறார் பாருங்க இயேசப்பாவுக்கு மனம் குளிரும் என்னுடைய சொத்துக்களில் பாதியை நான் ஏழைக்கு கொடுக்கிறேன் ஐயா நான் ஒரு இடத்தில் எதையாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் சிலர் சொல்வார்கள் ஐயா மனசறிஞ்சு நான் யாருக்கும் பாவம் செய்யலையா யாரையும் நான் கொள்ளையடிக்கலையா யாரையும் நான் வஞ்சிக்கலையா சிலர் சொல்வார்கள் வஞ்சித்திருந்தாலும் நீங்கள் மறந்திருப்பீர்கள் அதை விட்டு விடுங்கள் ஆனால் சகை என்ன சொல்கிறார் பாருங்க நான் ஒரு விடத்தில் எதையாகிலும் அநியாயமாக வாங்கியிருந்தேன்னா யார்கிட்டையாவது அநியாயமாக நான் வாங்கியிருந்தேன்னா அதை எத்தனையா திருப்பி தரேன் நாலத்தனையாய் திருப்பி செலுத்துகிறேன் ஆண்டவரே என்று அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறதை பார்க்கிறோம் அமேன் அதுவரை அமைதியாக இருந்த இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது காரணம் என்ன அவனுக்குள்ளாக இருக்கிற பலவீனங்களை அவனுக்குள்ளாக இருக்கிற பாவத்தை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அறிக்கை செய்து அவைகளை விட்டு விடுகின்ற ஒரு மன தீர்மானம் மன திடம் சகையிடத்தில் இருந்தது அமேன் ஹல்லேலூயா எனவே அங்கே அற்புதம் நடந்தது என்ன அற்புதம் இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது சகையு மீட்கப்பட்டான் பழைய சகையு இறந்து போனான் புதிய சகை பிறந்து விட்டான் அவனுக்கு ரட்சிப்பு வந்தது நூற்றுக்கு அதிபதி என்று ஒருவர் இருந்தார் தன்னுடைய வேலைக்காரனுக்கு மிக சுகவீனமாக இருக்கிறது என்று சொல்லி இயேசுவை கூப்பிட்டால் அவர் வந்தால் என் வேலைக்காரன் சுகமாகவான் என்று விசுவாசித்து நம்பி இயேசுவை அழைப்பதற்கு ஆள் அனுப்பினான் பின்பதாக என்ன நினைத்தாரோ தெரியவில்லை அவரே வந்து ஆண்டவரே நீங்க என் வீட்டுக்கு வருவதற்கு நான் என்ன இல்லை நான் பாத்திரன் அல்ல நீர் பரிசுத்தர் ஐயா நீர் இரட்சகர் ஆண்டவரே நீர் எவ்வளவு வல்லமையுள்ள தெய்வம் நீர் பரிசுத்த தெய்வம் நீங்க என் வீட்டுக்கு வர்றது அல்ல நல்லது இல்லப்பா நான் பாவம் அப்பா நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே நான் பாத்திரமான அல்ல ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த அந்த கால்கள் என்னுடைய வீட்டில் வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல ஆண்டவரே மாறாக அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன சொன்னான் ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க என் வேலைக்காரன் என்ன செய்வான் சுஸ்தமாவான் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை போதும் பிரியமானவர்களே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே தான் தாழ்த்தி தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே நான் பரிசுத்த குலைச்சலானவன் என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி தன்னுடைய பலவீனங்களை அறிக்கை செய்யும் போது கர்த்தர் அற்புதம் செய்வார் ஹல்லேலூயா இயேசுவோடு கூட இருந்த சீசர்கள் தவறு செய்கிறார்கள் இயேசுவோடு கூட இருந்த சீசன் இயேசுவுக்கு மிக பிடித்த சீசன் பேதுரு அவர் பாவம் செய்கின்றார் என்ன பாவம் செய்கின்றார் இயேசுவோடு கூட இருந்து அவர் செய்த அற்புதங்களையும் அவர் செய்த அதிசயங்களையும் கண்ணார கண்டு அவரோடு கூட இருந்து என்னுடைய தொழிலை விட்டு நான் இயேசுதான் எனக்கு போதும் என்று சொல்லி வந்த அதே பேதுரு உயிருக்கு பயந்து பிரச்சனைக்கு பயந்து வேதனைக்கு பயந்து இயேசுவை
நீர் யார் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த ஒரு சீசன் பேதுரு. இன்னொருவர் இருந்தார் யூதாஸ். அவருடைய சாப்டர் முடிஞ்சு போச்சு. பேதுரை விட நல்லவராகத்தான் இருப்பார் என்று சொல்லி நினைக்கிறேன். ஐயோ, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேனே என்று சொல்லி நான்கு கொண்டு செத்து விட்டார். மனம் திரும்பினார். ஆனால் அவனுடைய முடிவை அவரே ஏற்றுக்கொண்டதுனாலே அத்தோடு அவனுடைய சாப்டர் க்ளோஸ் ஆயிட்டு. எனவே யூதாஸ் என்று சொல்லி யாருக்கும் பெயர் வைப்பதில்லை. ஆனால் பச்சோந்தி போல இயேசுவோடு கூட இருந்து அவரை மறுதளித்த பேதுரு, அவர் பெயரை பெருமையாக நாம் வைத்துக் கொள்வோம். பிட்டர் பேதுரு பெருமையாக வைத்துக் கொள்வோம். காரணம் என்ன தெரியுமா? நான் செய்த பாவத்தை மனம் கசந்து அழுது உணர்ந்தான். இயேசுவுக்கு மிக பிடித்த ஒரு அனுபவம் மனம் கசந்து அழுகின்ற ஒரு அனுபவம். பேதுரு மனம் கசந்து அழுதான். ஐயோ ஆண்டவரே, நான் மகிமை உன்னை நான் மறுதளித்து விட்டேனே, உம்முடைய வாக்கின்படி நடந்து விட்டது என்று சொல்லி அந்த பேதுரு சுவர்ப்புறமாக சென்று மனம் கசந்து அழுதான் என்று சொல்லி பார்க்கின்றோம். மனம் கசந்து அழுகிறதுல ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கிறது, ஆயிரம் மனம் திரும்புதல் இருக்கிறது, ஆயிரம் தீர்மானங்கள் இருக்கின்றது. என்ன தீர்மானம்? இனிமேல் நான் இப்படி செய்ய மாட்டேன் ஆண்டவரே, இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன். உங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர், பாவத்தை குறித்து கண்ணீர், மனஸ்தாபப்பட்டு கண்ணீர் வந்தது என்று சொன்னால் அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தந்துவிட்டார் என்று அர்த்தம். பேதுரு சுவர் பக்கமாக திரும்பி மனம் கசந்து அழுதான் என்று பார்க்கின்றோம். அதன் பின்பு பேதுருடைய ஊழியங்களை, அவருடைய வாழ்க்கையை பார்ப்பீர்களேயானால் மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். முதலாவது சொன்னேன், தேவனிடத்திலே கெட்டி சேர வேண்டும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். இரண்டாவது, கர்த்தர் பாவங்களை, கர்த்தரிடத்திலே தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகின்ற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். மூன்றாவது பாருங்கள், கர்த்தர் சொல்வதை செய்கின்ற ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்கிறதை செய்ய வேண்டும். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். அதுதான், அப்படி செஞ்சிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். அப்படி செய்வீர்களே என்று சொன்னால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் மிகப்பெரியது. அப்படி நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு இழப்பு அல்லது உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. வேதத்திலே நிறைய உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கின்ற அனுபவம் வேண்டும். முதலாவது தேவனிடத்தில் கிட்டி சேர வேண்டும். அப்படி சேருவதற்கு தடையாக இருக்கின்ற பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய பாவங்களை, குறைவுகளை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுகின்ற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். மூன்றாவது நான் சொல்ல விரும்புகின்றேன், கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கின்ற ஒரு அனுபவம். கர்த்தர் என்ன சொல்கிறார்? இந்த வாரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கின்றார், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். இயேசு கர்த்தர் சொல்கின்றார், பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். யோனாவை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ எங்கே போ? என்ன சொல்றார் யோனாவை பார்த்து? நீ நினிவேவுக்கு போ. அப்படியே அவன் போனான் வேதம் சொல்கிறதா? இல்ல, கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்யாமல் போகிறான். பிரச்சனையை பார்த்தீங்களா? கர்த்தர் ஒரு இடத்துக்கு போ என்று சொன்னால் போக வேண்டும். இல்ல, இது கர்த்தர் சொன்ன மாதிரி தெரியலையே. அநேக கர்த்தருடைய அழைப்பை, அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியாத நிலையிலே இருக்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் என்ன சொல்கிறார், என்னை குறித்து கர்த்தர் என்ன பிளான் வச்சிருக்கிறார், என்னை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்கின்ற கிருபைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்கிறார், நீ நினைவேவுக்கு போ. ஆனால் அவன் அங்கே போகல. பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டான். பிரச்சனை வந்தது. அடுத்து கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்தான். ஹாலேலூயா, ஆமென். இன்றைக்கு அடிபட்டால் தான் சிலருக்கு புத்தி வருகிறது. பிரச்சனை சிலருக்கு புத்தி வருகிறது. கர்த்தர் சொல்கின்றார் மிக நேர்த்தியாக, மிக சுலபமாக, ஈஸியாக.
ஆண்டவர் சொல்கின்றார், நான் உனக்கு ஆசீர்வாதமான தேசத்தை வைத்திருக்கிறேன் மகனே மகளே, அதை நீ சுதந்திரித்துக்கொள். ஆவியானவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கு சிந்தையிலே உரைக்கப்பட்ட ஒரு வார்த்தை, பரிசுத்தமாய் வாழ்வது. ஆவிக்குரிய வாழ்விலே கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வது மிக மிக கடினம். புரியுதா உங்களுக்கு? ஆவிக்குரிய வாழ்விலே கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வது மிக மிக கடினம். இன்னொரு சிந்தை வந்தது, ஆவிக்குரிய வாழ்விலே கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வது மிக மிக சுலபம். ஹல்லேலூயா. நீ கஷ்டம் நினைச்சீங்கன்னா அது கஷ்டம்தான். என்னால் கடவுளிடத்தில் சேர முடியாது, என்னால் கர்த்தரிடத்தில் ஜெபிக்க முடியாது, என்னால் பாவ அறிக்கை செய்து அதை விட்டுவிட முடியாது, என்னால் கர்த்தர் சொல்கிற கேட்க முடியாது. அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வது மிக மிக கடினம். ஆனால் ஆண்டவரோடு கூட இணைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்வையும், ஆண்டவருடைய சமூகத்தை தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்கின்ற ஜபமும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கின்ற அனுபவமும் இருக்கும்போது ஆவிக்குரிய வாழ்வது மிக மிக அற்புதமானது, மிக சுலபமானது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோனாவுக்கு அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. எனவேதான் அவன் பிரச்சனைக்குள்ளாக மாட்டி அவனுக்கு உரைச்ச உடனே தான் ஏசு கடவுள் சொன்னதை அவன் செய்தான் என்று வேதம் சொல்கின்றது. இயேசு நம்மை பார்த்து சொல்கின்றார், தம்முடைய சீஷர்களை பார்த்தும் சொல்கின்றார், நீங்கள் ஒரு மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? ஒரு மணி நேரமாவது, அட்லீஸ்ட் 1 hour நீங்கள் ஜெபிக்க கூடாதா? இயேசு சொல்கிறார், ஜெபியுங்கள் என்று சொல்கிறார், ஜெபியுங்கள். என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கின்றார். எனக்கு மேலாக என்னை விட அதிகமாக யாரையும் நேசிக்காதீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கின்றார். நானே உங்களுக்கு முதலும் நானே உங்களுக்கு பிரதானமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கின்றார். நானே உன்னை ரட்சிக்கின்ற தேவன், நானே உன்னை காப்பாற்றுகிற தேவன், நானே உனக்கு சகலமுமானவர். எனவே என்னை இன்றி உனக்கு வேறு தேவர்கள் வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் சொல்கின்றார். அதை செய்கிறோமா? ஜனங்கள் அதை செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் அதை செய்ய வேண்டும். ஒரு சம்பவம் நடக்கின்றது. இயேசு செய்த முதல் அற்புதத்திலே ஒரு சம்பவம் நடக்கின்றது. அந்த கல்யாண வீட்டுகளிலே திராட்சை ரசம் குறைவுபட்டு போகிறது, தீர்ந்து விடுகிறது. திருமணத்துக்கு வந்தவர்கள் எல்லாரும் சடைத்துக் கொள்வார்களே, அவர்கள் எல்லோரும் பார்த்து என்ன கல்யாணம் நடத்துறீங்க, வர்றவங்களுக்கு ஒரு ரசம் கூட இல்லாமல் என்று சொல்லி எள்ளி நகைத்து விடுவார்களே என்று சொல்லி அங்கே குறைவுபட்டு விட்டது. எனவே பார்க்கிறார்கள் பந்து விசாரிப்புக்காரர்கள், அப்பா குறைவுபட்டு விட்டது, திராட்சசம் தீந்து போச்சு. இயேசப்பாவோட அம்மாட்ட போய் சொல்றாங்க, திராட்சசம் தீந்து போச்சு, அடுத்து ஊத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை, என்ன செய்யறன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கதி கலங்குறாங்க எல்லாரும். உடனே இயேசுடைய தாய் சைஸா அப்படி நகன்றாங்க. என்ன, எப்படி நகடுறாங்க? இயேசப்பாவை கையை காமிச்சிட்டு அவங்க அங்கிட்டு போயிடுறாங்க. என்ன சொல்றாங்க? அந்த இருக்காரு பாருங்க, இயேசு அங்க அமர்ந்திருக்கிறாரு, உட்கார்ந்துருக்காரு இயேசு கிறிஸ்து, அவர் என்ன சொல்கிறாரோ அதை, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள். யோவான் 9 அதிகாரம் நினைக்கிறேன், யோவான் 9 அதிகாரம் இல்லை யோவான் 9 அதிகாரம் இல்லை. அங்கே அந்த கட்சாடிகளிலே 2 அதிகாரம், யோவான் 2 அதிகாரத்திலே அந்த சம்பவம் போடப்பட்டிருக்கின்றது. உடனே இயேசு இடத்தில் போறாரு, ஐயா குறைவுபட்டு விட்டது. உடனே இயேசு சொல்கின்றார், நீங்கள் அந்த கச்சாடியில் போய் தண்ணீர் நிரப்புங்கள், நிரப்பி அதை பரிமாறிக்கொள்ளுங்கள். நான் சுருக்கமாக சொல், அதை பரிமாறிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுகின்றார். இயேசு என்ன சொன்னாரோ அதை அவர்கள் அப்படியே செய்தார்கள். எனவே அற்புதம் நடந்தது. ஆமென். அற்புதம் நடந்ததற்கு காரணம், மிக முக்கியமான இன்னொரு காரணம் என்ன? இயேசு என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்யுங்கள்.
அவங்களை பார்க்கிறதுக்கு கேணத்தனமா கிறுக்குத்தனமா இருக்க கூடும். என்னடா கச்சாடியில போய் தண்ணி பச்சை சுகமாக்குகின்றான். அவன் சுகம் கிடைப்பதற்கும் அங்கே சில சம்பாசனைகள் நடக்கிறது சீசர்கள் மத்தியிலே. அதை சொல்ல தேவையில்லை, நான் சொல்ல விரும்பவில்லை. அங்கே யோவான் 9வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பார்க்கிறோம், அங்கே பிறவி குருடன் ஒருவன் அங்கே இருக்கின்றான். இயேசு அவனுக்கு பார்வை அடைவதற்கு விரும்புகின்றார். எனவே என்ன செய்கின்றார், தரையிலே துப்பி அந்த உமிழ் நீரிலே சேர் உண்டாக்கி அவன் கண்களிலே பூசுகின்றான். குருடனுடைய கண்களிலே, அதுவும் பிறவி குருடன். மருத்துவர்கள் சொல்வார்கள், இடையிலே கண்கள் கெட்டது என்று சொன்னால் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து மாற்று அறுவை சிகிச்சை செய்து சுகப்படுத்தி விடலாம். ஆனால் பிறவி குருடனுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அவ்வளவுதான், ஆயுசு முழுவதும் குருடனாகத்தான் இருக்க முடியும். அந்த பிறவி குருடனை இயேசு அழைத்து எச்சில் துப்பி அதை சேர் உண்டாக்கி அவன் கண்களில் பூசி ஒன்று சொல்கின்றார். என்ன சொல்கிறார், போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று, சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய், அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அந்த வசனத்தை அப்படி வச்சுக்கோங்க. அந்த வசனம் என்ன சொல்கிறது, மீண்டுமாக சொல்லுங்க பார்ப்போம். நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். இயேசு சொல்கின்றார் அந்த குருடனை பார்த்து, நீ போய் அந்த சீலோவாம் குளத்திலே போய் கழுவு, உன் கண்களை கழுவு. சொன்ன உடனே என்னடா எச்சேத்துப்பிக்கு கண்ணில் வச்சுட்டாரேன்னு சொல்லி யோசிக்கல, இயேசு சொன்னாரியா நான் செய்வேன் என்று சொல்லி அவன் போய் அந்த சீலோவாம் குளத்திலே போய் கழுவினான், பார்வையடைந்தான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கின்றது. அதற்கு அடுத்த வசனம் அந்த குருடனே வாக்குமூலம் கொடுத்திருப்பார். பாருங்கள், வாசித்து பாருங்க. அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனுக்கு கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டிக் கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான், வேற வழியே இல்லையே, அவன் பார்வடி இருக்கு, வேற வழியே இல்லையே. ஒருவேளை அவனுடைய அண்ணனோ, ஒருவேளை அவன் தம்பியோ. ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, இவன் அந்த பிச்சைக்காரன் தானே. வாசிங்க. சிலர் அவன்தான் என்றார்கள், வேறு சிலர் அவனுடைய சாயலாய் இருக்கிறான் என்றார்கள். அவனோ, நான் தான் அவன் என்றான். பாத்தீங்களா, குருடன் சொல்கிறார் பாருங்கள், அவனோ நான் தான். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேர் உண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவினேன், பார்வையடைந்தேன். ஹாலேலூயா. அன்புக்குரியவர்களே, இயேசு என்ன சொல்கிறார் என்பதை கூர்ந்து கவனியுங்கள். அப்படியே செய்யும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். ஹாலேலூயா. யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்கின்றார், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். அற்புதம் செய்தாரா? ஜனங்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். சம்பவித்தது என்ன என்று வாசித்து பாருங்கள். 13வது வசனம், யோசுவா 3:13. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கின்ற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே. ஹல்லேலூயா. பட்ட மாத்திரத்திலே, மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாய் நின்றது. இதுதான் கர்த்தர் அற்புதம் செய்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செய்தார். எனவேதான் நான் சொல்கிறோம், அற்புதம் செய்பவர் அவர் நாமம் அற்புதரே. அவர் அற்புதம் செய்கிறவர். ஆமென். ஒரு தண்ணீர் அது குவியலா நின்றதியா? ஸோ நோ ப்ராப்ளம், நீங்க போய்க்க, அற்புதம் நடந்துருச்சு, போய்க்க. நீ பரிசுத்தம் பண்ணி கொண்டேல, கர்த்தரிடத்துல நீ உன்னை உப்பு கொடுத்து பரிசுத்தம் பண்ணிட்டேல,
கர்த்தர் உனக்கு அற்புதம் செஞ்சிட்டாரியா போங்கயா போங்கயான்னு சொல்லி கர்த்தர் சொல்கின்றார். கடைசி வசனத்துல கடைசி பகுதியை வாசித்து பாருங்கள். 17வது வசனம், சகல ஜனங்களும் வாசித்து பாருங்க. சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கையை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலில் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார். இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். ஹாலேலூயா. காரணம் என்ன? அவர்கள் கர்த்தருக்கு முன்பதாக தங்களை தாழ்த்தி பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். எனவே அற்புதம் நடந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்மையாய் மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் நித்தமும் கிட்டி சேர்ந்து பிசாசுக்கு எதிர்த்து நின்று தன்னுடைய பாவங்களை மறைக்காமல் கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்து அதை விட்டுவிட்டு ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கின்ற வாழ்வு வாழும்போது கர்த்தர் அற்புதங்களை செய்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் அண்ணுங்க. பாப்போம் ஒரே ஒரு நிமிடம். ஸ்தோத்திரம் அண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 சோத்ரம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமே. அற்புதம் செய்பவர் அவர் நாமம் அற்புதரே. அற்புதம் செய்பவர் அவர் நாமம் அற்புதரே. கர்த்தர் பேலன் கொடுப்பார் சமாதானம் அருளி நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பேலன் கொடுப்பார் சமாதானம் அருளி நம்மை ஆசீர்வதிப்பார். வழி தெரியாமல் தவிக்காதே, கர்த்தர் செய்ததை மறவாதே. வழி தெரியாமல் தவிக்காதே, கர்த்தர் செய்ததை மறவாதே. குருடனின் கண்களை ஒளிவர செய்தாரே. குருடனின் கண் வழி தெரியாமல் தவிக்காதே, கர்த்தர் செய்ததை மறக்காதே. வழி தெரியாமல் தவிக்காதே, கர்த்தர் செய்ததை மறக்காதே. குருடனின் கண்களை ஒளிவர செய்தாரே. குருடனின் கண் உணர்வடைந்திடுவோம் விசுவாசிப்போம். உணர்வு அடைஞ்சிருங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார் என்கின்ற உணர்வு வேண்டும். கர்த்தரை கிட்டி சேர்கின்ற அனுபவம் வேண்டும். உணர்வடைந்திடுவோம் விசுவாசி